உங்களோட வாழ்க்கை உங்களை சுற்றி இருக்க 5 பேரை தான் முடிவு பண்ணுவாங்க. யார், நீங்கள் என்ன மாதிரி ஆட்கள் கூட பேசுகிறீங்க, என்ன மாதிரி ஆட்கள் கூட இருக்கீங்க, உங்கள் மென்டோர் யார், இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் கூட இருக்கீங்க அப்படின்னு. எல்லாம் சொல்லுவாங்க பெரிய ஆள் கூட இருக்கணும், பெரிய ஆள் கூட, பெரிய ஆள் கூட இருக்கணும்னா அவங்க சும்மா அவங்கள எடுத்துக்கூடாங்களா? எடுக்க மாட்டாங்க. உங்கள் குரூப்பில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யார் பெரிய ஹை லெவலில் லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கூடயே நீங்கள் இருங்க. ஆனால் அவங்க கூட அவங்க சும்மா அவங்கள கூட மாட்டாங்க, அல்லது சும்மா போய்ட்டு சொல்லித்தாங்க நீ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு. நான் இப்போ சொல்கிற மாதிரி சொத்து எழுதி கொடுத்த மாதிரி போய் கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்காங்க, அவங்க கூட உங்களை வைக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு தகுதியான ஆளாக ஆகணும். எப்படி, நீங்கள் போய் வாங்குறதுக்கு போகக்கூடாது. எல்லோரும் பண்ணுற ஒரே தப்பு, எனக்கு அதை சொல்லித்தாங்க, இதை சொல்லித்தாங்க, அதை சொல்லித்தாங்க, ஸ்ட்ரீட்டாக போய் பிச்சை எடுக்கிறது தான் வேலை. அதை சொல்லித்தாங்க, இதை சொல்லித்தாங்க. எப்போவுமே கொடுக்குறதா போங்க, கொடுக்குற லெவலில் போங்க. கொடுக்குற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், வாங்குறதுக்கே போனீங்கன்னா உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, படிக்க வேண்டியதுலையும் சரி, எப்போ கொடுக்குறப்போங்க. ஓகே, கொடுக்குறது என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னா, நீங்கள் பெரிய பெரிய அவங்கள மாதிரி பாஸ் மாதிரி ஆகணும் அப்படின்னா கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கணும் இல்லையா. நாலேஜ் இல்லை, அல்லது பணம் இருக்கணும், பணமும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு உதவி பண்ணலாம், நிறைய விஷயங்கள் உதவி பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் கொடுக்கலாம். அது தேடி 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 பார்க்கணும் என்ன அவங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்கள் அப்படின்னு. பணம் இருந்தால் பணம், ஃபீஸ் மாதிரி கட்டி பணம் கொடுங்க, அல்லது அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும், உதவி பண்ண முடியும், அது பண்ணுங்கள். பெரியவங்கள்லாம் உங்களை விட்டுட்டு தூரம் போகிறதுக்கு காரணம் என்ன, உங்களை கூட எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பேர் கூட இருக்கீங்களோ அதை மாதிரி நீங்கள் ஆவீங்க இல்லையா. அதே மாதிரி பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க, அந்த சக்ஸஸ் ஆகாத ரொம்ப லோ லெவலில் இருக்க ஆள்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களும் கீழே வந்துடுவாங்க. புரியுதா? ஸோ அவங்க தன்னை தானே கீழே வத்து கீழே கொண்டு வர பாட்டாங்க இல்லையா. அவங்களோட மேலே உள்ள ஆட்களை பார்த்துட்ருப்பாங்க, அவங்களோட மேலே பல மடங்கு ஜெயிச்சவங்களை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பயம் அது இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்போ ஏதாவது கேட்க போகிறீங்க, உங்களை மாதிரி லோ லெவல் ஆள்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்க தரம் கீழே வந்துடும். நீங்கள் உங்களோட பெரிய ஆள்கள் கூட போனீங்கன்னா உங்கள் தரம் மேலே போயிடும். அவங்க அவங்க இழந்துருவாங்க, நீங்கள் கெயின் கிடைக்கும். ஆ, பெருமை, மதிப்பு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ மக்கள் வந்து எப்போவுமே அவங்க வந்து கேட்குற மாதிரி, பிச்சை எடுக்கிற மாதிரி போவாங்க. அது தப்பு பண்ணாதீங்க. எப்பவும் கொடுக்குற மாதிரி போங்க. ஏதாவது கொடுங்க, உங்களால் முடிஞ்ச சர்வீஸு, ஹெல்ப் பண்ணுறது, அவங்க கூட இருக்கிறது, அது பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை விட 5, உங்களோட 20 மடங்கு பெரிய ஆட்கள், சக்ஸஸான ஆட்கள் கூட மட்டும் இருங்க. சரி, அவங்க கூட இருக்க முடியல அப்படின்னா அவங்களோட வீடியோஸ், அவங்களோட கேசட், அவங்களோட புக்கு, அந்த மாதிரி அது கூட இருங்க. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா உங்களோட பல மடங்கு ஆட்கள் கூட இருங்க. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க பெரிய பெரிய மென்டோராக இருந்தால் அவங்கள சாப்பாட்டுக்கு நீங்கள் கூட்டு போங்க. எல்லோரும் போயிட்டு நம்ம ஓசியில் தின்னுட்டு அவங்க தான் சம்பாதிச்சிருக்காங்களா, அவங்க தான் பணக்காரங்க தானே, அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே, அவங்க துட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. பண்ணுற பெரிய பெரிய தப்பு தான், அவங்க உங்கள் பக்கத்துலேயே வர விட மாட்டாங்க. ஸோ உங்களோட பல மடங்கு ஆட்கள் கூட நீங்கள் இருக்குன்னா முதல்ல வந்து நீங்கள் அதுக்கு தகுதியான ஆளாக அவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆளாக போங்க, வாங்குற ஆளாக போகாதீங்க, சட்டி எடுத்துகிட்டு போகாதீங்க, கொடுக்குற ஆளாக போங்க. அவங்க உங்களை நிறைய விட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அவங்க தேவை, அவங்களுக்கு நீங்கள் தேவை இல்லை. ஸோ உங்களை நீங்கள் வளர்த்துக்காங்க, நீங்கள் கொடுக்குற ஆளாக இருங்க. அவங்க கூட போனீங்கன்னா அவங்க பவர் குறையும், உங்கள் பவர் கூடும். ஸோ அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப லோ லெவல் ஆட்களை எல்லாத்தையும் வெறுக்கிறது, தூரம் இருக்கிறது, அதான் காரணம். ஏன்னா இவங்களுக்கு புரியாது. ஸோ உங்கள் வளர்ச்சி, உங்களோட திறமையை வளர்த்துக்காங்க. கொடுக்குற மாதிரி உங்களை கொண்டு வாங்க, ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும்.